தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவல்லர்ஸ். வணக்கம். இந்த வாரம் இடம்பெற்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தற்போது நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக இன்றைய தினம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் மிதமான அல்லது கனமழை பெய்யக்கூடும் என ஜால் பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவர் நாகமூர்த்தி பிரதீபராஜா தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தி ஆழ்ந்த காற்றழுத்து தாழ்வு மண்டலம் தற்போது பருத்தித்துறையின் கட்கோவகத்திலிருந்து கிழக்காக 430 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இதன் நகர்வு வேகம் மிக மிக குறைவாகவே உள்ளது. நேற்று தினம் மாலை 6 மணியிலிருந்து மணத்தியாலத்துக்கு 1.2 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து அதே வேகத்தில் நகர்வதால் இது கரையை கடக்கும் திகதியில் மாற்றமடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்றைய தினம் இந்தியாவின் புதுச்சேரி அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளது. இதில் வேடிக்கையான விடயம் ஜாதனில் தற்போது பருத்தித்துறைக்கு கிழக்காக 430 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த மையம் கரையை கடக்கும் போது பருத்தித்துறைக்கு கிழக்காக 113 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இதன் மூலம் இதனுடைய நகர்வு பாதை எத்தன்மை வாய்ந்தது என அறிய முடியாது உள்ளதாக தெரிவித்திருந்தார்கள். 2008 பொரலஸ் கமுவவில் தற்போதைய அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனா படுகொலை செய்ய முயற்சித்த 2 விடுதலை புலிகள் சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கையை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி RSS சபுபித்த நேற்று முன்தினம் நிராகரித்துள்ளார். சந்தேக நபரான கொஸ்தர் அல்லது மொரீஸ் என அழைக்கப்படும் செல்வராசா கிருபாகரன் மற்றும் தனுசன் அழைக்கப்படும் தம்பியா பிரகாஷ் ஆகியோர் சுமார் 15 வருடங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் சட்ட பிரதிநிதிகளான சுரங்க பண்டார மற்றும் அசித் பிபுலானா ஆகியோர் பிணை கோரியிருந்தனர். எனினும் சட்ட அதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் பிணை கோரிக்கையை கடுமையாக எதிர்த்திருந்தார். சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் வழக்கை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக உறுதி செய்த நீதிபதி 2025 ஏப்ரல் 28-29 மற்றும் 30 தேதிகளில் சாட்சிகளை ஆய்வு செய்ய திட்டமிட்டார். அமைச்சராக இருந்த சிறிசேனவை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியதாக 2 சந்தேக நபர்கள் மீது சட்ட அதிபர் குற்றம் சாட்டினார். இந்த தாக்குதலில் 2 கொல்லப்பட்டதுடன் 5 காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் மற்றும் வரியில்லாத வாகன அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வது தொடர்பில் அரசாங்கத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதேவேளை தற்போது அமைச்சர்களுக்கு சொந்தமான 150 சொகுசு வாகனங்களை விற்பனை செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு V8 மற்றும் மொன்ட்ரிட்டோ போன்ற சொகுசு வாகனங்களை வழங்குவதில்லை எனவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அமைச்சர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான உண்மைகளை மீளாய்வு செய்த பின்னர் முடிவெடுக்கப்படும் அதே வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு துப்பாக்கி மற்றும் துப்பாக்கி பயிற்சி வழங்குதல், மக்கள் பிரதிநிதித்துவர்களுக்கு வீடுகள் தொடர்பாகவும் இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அமைச்சர்களின் சிறப்புரிமைகளை மீளாய்வு செய்வதற்காக ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்கவால் விசேட குழு ஒன்று அண்மையில் நியமிக்கப்பட்டது. குறித்த குழுவின் பரிந்துரை கருத்தில் கொண்டு அமைச்சர்களின் சிறப்புரிமைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என தெரிய வருகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்புரிமைகள் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை உத்தியோகபூர்வ அறிவித்தல் வழங்கவில்லை என நாடாளுமன்ற அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான வீடுகள் மற்றும் ஏனைய வசதிகளுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான செயலமர்வில் அவர்களின் சிறப்புரிமைகள் தொடர்பான விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட இருந்த போதிலும் அது நடைபெறவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அம்பாறை காரைதீவு மாவடிப்பள்ளி பாலத்துக்கு அருகில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கிய சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் மத்ராசா பாடசாலையின் அதிபர், ஆசிரியர் மற்றும் உளவு இயந்திரத்தின் உதவியாளர் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கடந்த 26 மத்ராசா பாடசாலை நிறைவடைந்ததன் பின்னர் குறித்த மாணவர்கள் வீட்டுக்கு செல்ல பேருந்தின்மையினால் தலைமை ஆசிரியர் உளவு இயந்திரத்தில் செல்லுமாறு அறிவுறுத்தியதோடு அதற்காக பணமும் வழங்கியுள்ளமை விசாரணையின் போது
தற்போது தெரிய வந்துள்ளது. வெள்ளம் காரணமாக குறித்த வீதியில் பேருந்து சேவைகள் இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறதொன்னொரு பின்னணியில் பணத்துக்காக பயணிகளை ஏற்றிச் செல்லும் உளவு இயந்திரத்தில் மாணவர்களை அவர்களது வீடுகளுக்கு அழைத்துச் செல்லுமாறு அதிபர் பணிப்புரி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வீதி ஆபத்தானது என்பதால் உளவு இயந்திரத்தில் குழந்தைகளை ஏற்றிச் செல்ல வேண்டாம் என ராணுவத்தினர் அறிவுறுத்தியிருந்தனர். 11 மாணவர்களுடன் சென்ற உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 மாணவர்கள் மீட்கப்பட்டதோடு 6 மாணவர்கள் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். 12 வயதுக்கும் 16 வயதுக்கும் இடைப்பட்ட மாணவர்களே காணாமல் போயுள்ளனர். இதுவரை 5 மாணவர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 1 மாணவனை தேடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இது தவிர உளவு இயந்திர சாரதி மற்றும் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை காரணமாக இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 17 பேர் காயமடைந்துள்ளதுடன் மேலும் 2 காணாமல் போயுள்ளனர். 21 மாவட்டங்களில் 175 பிரதேச செயலக பிரிவுகளில் 113,052 குடும்பங்களைச் சேர்ந்த 317,511 பேர் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிலையம் தெரிவித்திருந்தது. 91 வீடுகள் முழுமையாகவும் 1,662 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 311 பாதுகாப்பான இடங்களில் 10,431 குடும்பங்களைச் சேர்ந்த 32,695 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருந்தது. அனைத்து மாவட்ட தரவுகளின் அடிப்படையில் அதிகமாக யாழ்ப்பாணம், களுத்துறை, ரத்தினபுரி, கம்பகா மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் அதிகமான பாதிப்பு உள்ளாகியிருந்தது. பெங்கல் புயல் காரணமாக இலங்கையின் பல பகுதிகளிலும் உள்ள மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தின் தயார் நிலை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞர்களுக்கான தேசிய அமைப்பாளர் சமீந்த விஜயசுந்தர விமர்சித்திருந்தார். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தாமதமான நிவாரணப் பணிகள் குறித்தும் அவர் கவலை வெளியிட்டிருந்தார். சூறாவளி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போது அரசாங்கம் என்ற வகையில் கூடுதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இலங்கை ராணுவத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளை பாராட்ட வேண்டும். ராணுவம் மிகவும் சிறப்பாக சேவையாற்றியுள்ளது. எவ்வாறாயினும் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்கள் இன்னும் சென்றடையவில்லை. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் உதவி தேவைப்படும் அவல நிலையில் உள்ளனர் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக அவர்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு விஜயசுந்தர அரசாங்கத்தை வலியுறுத்தியிருந்தார். தாயகத்துக்காக போராடி வீரச்சாவடைந்த உறவுகளை உணர்வெழுச்சியுடன் நினைவுகூறும் வகையில் வடக்கு கிழக்கில் மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. கொட்டும் கடும் மழைக்கு மத்தியிலும் இயற்கை சீற்றத்தையும் பொருட்படுத்தாது தமிழர் தாயக பகுதியில் மாவீரர் தின நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. வீதிகளிலும் மாவீரர் துயிலும் இல்லங்களிலும் மஞ்சள் சிவப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டு மாவீரர் அலங்கார வளைவுகளும் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் வீரர்களுக்கு சுடரேற்றப்பட்டு கண்ணீரால் உறவுகள் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இத்துடன் இந்த வாரத்தின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.